எல்லை பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு எப்ப கிடைக்கும்? சீனாவோட முக்கியமான எல்லை பிரச்சனைகள்ல நமக்கு தீர்வுகள் கிடைச்சு. ராஜீவ்காந்தி கொலை வழக்குல வந்து 7 பேர் அவங்களோட விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கரெக்டா ஒரு வருஷத்துல இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு கிடைக்கும். இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா ஏடிஎம் கிளை என்னதான் நடக்குது? அவங்க மேல சில வழக்குகள் இருக்கு, சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால அது முடிகிற வரைக்கும் ஒரு தீர்மானம் எடுக்காம இருப்பாங்க. வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஜோதிட சவால் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில வார வாரம் பல சுவாரஸ்யமான கேள்விகளும் அதற்கான பதில்களையும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கும் பல கேள்விகளோட இருக்கும். நம்ம கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காரு அகத்தியர் ஜீவ நாடி ஜோதிடர் திரு பாபு சார் அவர்கள். அவங்களை நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் வேந்தர் டிவி நேயர்களுக்கும் கோடானு கோடி ரசிகர்களுக்கும். அகத்தியர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? கண்டிப்பா சார், அதாவது இன்னைக்கு கொரோனா இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து கொரோனா குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, நிறைய பேர் கொரோனா அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் கொரோனா குறைஞ்சிட்டு இருக்கா அதிகரிச்சுட்டு இருக்கா? சொல்றாரு. நம்ம உலக நாடு முழுதும் எடுத்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் அந்த இன்ஜெக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க, இன்ஜெக்ஷன் வழி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய குறைய ஆரம்பிச்சிச்சு. 2-3 மாநிலங்கள், ஸோ 2-3 மாநிலங்கள் மட்டும் நம்ம உசாராக இருக்கணும். ஒன்று குஜராத், இந்த மகாராஷ்டிரா, அதேமாதிரி உதய்பூர், இந்த மாதிரி மாநிலங்கள் ரொம்ப உசாராக இருக்கணும். டெல்லி அந்த சம்மந்தப்பட்ட மாநிலங்கள் வந்து ரொம்ப உசாராக இருக்கணும். இப்போ தமிழ்நாடு வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு, தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப குறைச்சிருவாங்க. கேரளாவில் கொஞ்சம் இன்னும் குறைய ஆரம்பிச்சிருப்போம் தான், இன்னும் அவங்களும் அதுக்கான வழிமுறைகள் பண்ணி குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ 1-2 கொஞ்சம் ஏறலாம், கொஞ்சம் ஒரு 10-20 மேலே வரும், கீழே வரும், அப்படியே போவோம். பிப்ரவரி மாதத்துலேருந்து இன்னும் குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் இயர் ஜூலைக்கு அப்புறமா நம்ம இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க போகக்கூடிய நிலைமை. ஆனால் வெளிநாட்டில் வந்து கொஞ்சம் அதர் யூரோப் கண்ட்ரியில் வந்து கொஞ்சம் ஏறுது. ஸோ அதர் கண்ட்ரியில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஏறுது. வெள்ளை நாட்டில் அதாவது இங்கிலாந்து, யுக்ரைன், ரஷ்யா, இந்த ரஷ்யாவில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சீனாவில் எதிர்பார்க்காத வேறு நோய்கள், வேறு வைரஸ்கள் வந்து எதிர்பார்க்காத அளவுக்குலாம் வரும். அவங்களெல்லாம் குறைஞ்சிச்சு சொல்கிறாங்க, இன்னும் குறையில. ஸோ அவங்க இதில் வந்துருக்கு. ஆனால் நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் விதிமுறையாக குறைச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வரைக்கும் நமக்கு வந்து ட்ராவல் வேணாம், ரொம்ப ட்ராவல் பண்ண வேணாம். அதே மாதிரியாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லை பாதுகாப்புகள், யாரெல்லாம் ஃப்ளைட்டில் வந்தாலும் கம்பல்சரியாக அந்த குவாரண்டைனில் போட்டு அதுக்கான விதிமுறைகள் அவங்களுக்கு ஈஸியாக அனுப்பாமல் டெஸ்டிங் பண்ணி வழி பண்ணி அதை பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அவங்கள விட சொல்ல தான் நமக்கு பரவதுக்கு வாய்ப்பு வரும். அதனால் இப்போ நிறைய இந்த தீபாவளி வழிகள், வெளியே ட்ராவல் பண்ணுறோம், இதெல்லாம் முக்கியமாக மெதுவாக பார்த்து அவங்கவுங்க போகிறது டைமை பார்த்து வழி பண்ணுங்கள். ரெண்டாவது, ரொம்ப கூட்டம் குடிக்க வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் தான். ஸோ இதுலேருந்து ரொம்ப விடைபட்டுட்டோம், நிறைய வெளியே வந்துட்டோம். ஸோ இன்னும் முழுக்க முழுக்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வந்துடும். அதனால் பிரச்சனை கிடையாது. முக்கால்வாசி இந்த பிப்ரவரி ஏப்ரல் வரைக்கும் நம்ம மாஸ்க் மெயினாக தேவைப்படும். ஸோ மாஸ்கையும் சானிடைசரையும் கொஞ்சம் விடாதீங்க. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக, அது இல்லாமல் நம்ம சுகாதாரம் சில விஷயங்களை தீபாவளிக்கு முன்னாடியே சொல்லும், அந்த வழிகளை நம்ம பின்பற்றது நல்லது. நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு என்ன வழிமுறைகள், அது என்ன வழியோ அது போ. நான் என்ன சுகாதாரம் இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் தான் முக்கியமாக நல்லா பண்ணியிருக்கு. ஸோ அருமையான வழிமுறைகளை பாதுகாத்து வழிகளை வந்து நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. அது ரொம்ப நம்ம பெரிய பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்குது. அந்த விஷயத்தில் நம்ம வழி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிகள் பண்ணுறது நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கன்றதை சொல்லலாம். நிச்சயமா சார், வெளிநாடுகள்லேருந்து வரவங்களால தான் நிறைய கொரோனா பரவ கண்டிப்பாக பரவதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கொரோனா தடுப்பூசிகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அது 2 டோஸ் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த கொரோனா தடுப்பூசி ஒரு சரியான தீர்வாக இருக்குமா? அது இல்லாமல் வேற ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணுமா? கண்டிப்பாக தடுப்பூசி வேணும். தடுப்பூசி இல்லாமல் நம்ம வாழ முடியாது. தடுப்பூசி இல்லாமல் வேற எங்கேயும் சுத்த முடியாத ஒரு நிலைமை வந்துடும். உலகம் ஃபுல்லாக தடுப்பூசி தேவைப்படுது. ஸோ தடுப்பூசி இல்லாமல் யாரும் இருக்காதிங்க. யாரெல்லாம் போடணும்னு நினைக்கலாம் போட்டுருங்க. சிலர் உடம்பு முடியல, சுகர், அது இல்லாமல் வந்து ஹார்ட் ப்ராப்ளம், அவங்க வந்து டாக்டர் அட்வைஸில் கம்பல்சரி கேட்டு போட்டுறது தான் நல்லது. இன் ஃப்யூச்சரில் சின்ன பசங்களுக்கும் இதை போட்டுருவாங்க. சின்ன பசங்க ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே எடுத்துகிட்டு வந்து அதுக்கான வழிமுறைகள், அவங்களுக்கு ஒரு இதோட காடாட்டம் கொடுத்து அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அப்படி பண்ணுறது நமக்கு நல்லது. ஏன்னா இவங்க பிற்காலத்தில் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதோ வெளிநாட்டுக்கு வழி பண்ணுறதோ அதனால தடை வரும். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கான ஒரு கார்டு, ஆதாரங்கள் நமக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. அதனால இதை போட்டுக்கிறது நல்லது. ரெண்டாவது, இதுதான் வழிமுறை, இன்ஜெக்ஷன் போகிறது தான் வழிமுறை. அதர் ஸ்டேட்டில், அதாவது பூனா, மகாராஷ்டிரா, அப்புறம் வந்து டெல்லி, அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 3வது வாட்டியும் போடுறாங்க. ஏன்னா 3rd இன்ஜெக்ஷனும் போட்டுக்கிறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க வலு, ஏன்னா நமக்கு பாடிக்கு தகுந்த மாதிரியா ஒரு வீக்னஸாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குன்னா அந்த வலு வரல, இன்னும் அந்த இது இம்மன் நமக்கு பத்தலைன்னா
இன்னொன்று ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் தேவையில்லை, அதுக்கப்புறம் அதுக்கான வழிகள் தேவைப்படாது. ஆனால் தமிழ்நாட்டில் ரெண்டே போதும் அதுக்கான வழிகள். ஏன்னா யாரெல்லாம் ஒன்று ரெண்டு ஆளுங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா போடுறதுக்கான வழி வரலாமே தவிர, மற்றபடி நம்ம ரெண்டு போட்டாவே நம்ம இதுலேருந்து தப்பிச்சுக்கலான்றத சொல்றேன். நிச்சயமா பூஸ்டர் டோஸ் கூட ஒரு சில மாநிலங்களில் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கொரோனாவால் பல பிரபலங்களை இழந்துட்டோம், சினிமா துறையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் பல பிரபலங்களை இழந்துட்டோம். நம்மளுடைய நடவடிக்கை தாமதமாக இருந்தது காரணமாக இன்னும் வேறு ஏதாவது பிரபலங்களை நம்ம இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நமக்கு வந்து இப்போ இது மூலியமாக கிடையாது, ஸோ இலிமேட் இலிமேட் இது மூலியமாக வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் சிலருக்கு யாருனா உடம்பு இம்யூன் இல்லைன்னா தான் வரலாம், ஒன்று ரெண்டு. ஆனால் இந்த ஜனவரி 10, பிப்ரவரி மாதம், அதே நேரத்தில் வந்து ஏப்ரல் மாதம், ஸோ இந்த மூணு மாதத்துலேயும் ஒரு வயசான ஒரு ஆக்டரோ இல்லைன்னா வயசானவங்களோ இல்லை ஒரு மூணு பேர் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான வழிகள் வந்து கொஞ்சம் வயசானவங்க தான், அதனால் மற்றபடி அந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றத சொல்கிறார். கண்டிப்பாக சார். இப்போது ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேறு. இப்போது இருக்க சுச்சுவேஷனில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறப்போ கொரோனா அதிகரிக்குமா? அதனால் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா? ஒன்று ரெண்டு எங்கனா வரலாமா தவிர மற்றபடி பேட வேண்டிய விஷயம் இல்லை. அதே நேரத்தில் ஆய்வுகள் மேற்கொள்வாங்க, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஆய்வுகளை மேற்கொண்டு அதுக்கான சானிடைசர், அதுக்கான சுத்தம், அதுக்கான வழிகள். ஏன்னா சுத்தமான நிலைமை எடுத்துன்னு வந்துட்டாவே இந்த பிரச்சனை வந்து நமக்கு உருவாகாது. அதேமாதிரி பிள்ளைகளும் கவனக்குறைவு இல்லாமல் என்றைக்கும் மாஸ்க் போட்டு இருக்கிறது நல்லது. அதுவும் பிப்ரவரி நெக்ஸ்ட் இயர் ஜூன் வரைக்கும் நமக்கு இந்த மாஸ்க் மெயின்டைன் பண்ணலாம், எந்த பயம் வேணாம். இனிமேட்டு பிள்ளைகளை உள்ளே வைக்க முடியாது, நம்ம பிள்ளைகளை வந்து அழகாக அனுப்புறது தான் நல்லது. இனிமேட்டு ஆட்டோமேட்டிக்காக திறக்கட்டும், அன்றைய பிரச்சனை இல்லை. அதனால் எந்த குழப்பங்கள் வரலாம். சின்ன சின்ன குழப்பங்கள் ஒன்று ரெண்டு எங்கன்னா ஒரு தொற்று இருக்க தான் செய்யும், அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுக்கான வழிமுறைகள் தெரிஞ்சால் தான் நம்ம இன்னும் எடுத்துன்னு வர முடியும். கண்டிப்பாக. ஸோ அந்த வழிமுறைகள் தெரியறது நல்லது தான், அதனால் நல்ல பலன். இல்லாமட்டு நம்ம பிள்ளைகள் திறக்கிறது நல்ல பலனை தான் கொடுக்கும். நிச்சயமாக பெரிய விதத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இப்போது மழைக்காலம் ஆரம்பிக்குது, கொரோனா முடிய போகிற தருவாயில் இருக்குன்னு சொல்கிறீங்க. அடுத்து அந்த கொசுவினால் நிறைய டெங்கு காய்ச்சல் அந்த மாதிரியான காய்ச்சல்கள் பரவிட்டு இருக்கு. இப்போது அந்த கொசுவுக்கு என்ன தான் தீர்வு? அதனால் நிறைய ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? மெயினாக மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தேங்கிய தண்ணி மழை தண்ணியில் தேங்கிறது, வீட்லேயும் தண்ணிகளை வந்து தேங்க விடாமல் பண்ணுறது, வீட்டுக்குள்ளே பக்க பக்கத்தில் எந்த தண்ணி தேங்கி இருந்தாலும் அதுக்கு வழிமுறைகள் பண்ணி விடுறது, ஒரு கூட்டாக இருந்து எல்லாம் நமக்கே வந்து அந்த தள்ளி விடுறது, காவால் தள்ளி விட்டு வழி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த சுத்தத்துலேருந்து வெளியே வந்துடும். ஸோ இந்த டெங்கு வந்து ரொம்ப அதிகமாக என்ன வருது. இது மூலியமாக சில வைரல், ஒரு புது வைரல் வந்து சொல்லுவாங்க, அந்த புது வைரல்னால பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஃபீவர் ஒரு 3 days வரும், அப்புறம் குறைஞ்சிரும். சில வயசானவங்களுக்கு ஒரு 4-5 days வரும், 6 days கூட இருக்கும், அப்புறம் குறைஞ்சிரும். ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபுட்டு வந்து ஃபாலோ பண்ணோம். அதே மாதிரியாக நிறைய சூப் வகைகள், வெஜிடபிள் சூப்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. க்ரீன் லீவ்ஸ், அதாவது நம்ம பச்சை கீரை வகைகள், இந்த கீரை வகைகள் நிறைய எடுக்கிறதுனால உடம்புல ஹெல்த் வரும், அதனால் அதை எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஒரு 3 நாள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஒரு 4 நாளைக்கு வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்ல இந்த நோயிலேருந்து விலக்கு வந்துடும். முக்கியமாக அந்த கேரட், அப்புறம் வந்து இந்த முள்ளாங்கி, அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட்டு, இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்துக்கு உடல் வந்து எதிர்ப்பு சத்து வரும். நிறைய பேருக்கு வந்து ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஹீமோக்ளோபின் குறையிறதுனால தான் இந்த பிரச்சனையில் வந்து ஈடுபடுவோம். அதனால் மாதுளப்பழம் நிறைய எடுங்க. ஸோ மாதுளப்பழம் வந்து நைட்டில் சாப்பிட்றது இல்லைன்னா பகலில் ஒரு 11 மணி அளவில் ஒரு மாதுளப்பழத்தை எடுத்துக்கோங்க. ஒரு 5 மணிக்கு இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. இதை எடுக்க சொல்ல நிறைய பழங்கள் வந்து பிரச்சனைகள் நமக்கு தீரத்துக்கான வாய்ப்பு வரும். அதேமாதிரி இன்டைஜஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, இன்டைஜஸ் இருக்க இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே சின்ன பசங்களுக்கெல்லாம் கூட வருது. அதெல்லாம் அந்த ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்கிறது இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலையில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்தாங்கன்னா அந்த டீ காஃபிலாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் வகையாக சம்மந்தப்பட்டதாக எடுத்தாங்கன்னா ரொம்ப பலன்கள் கிடைக்கும். ஹீட்டான ஃப்ரூட்ஸ் கூட எடுக்கலாம். நீங்கள் எடுத்தீங்கன்னா பப்பையா எடுக்கலாம். பப்பையா எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ சுகர் கண்டென்ட்டை கூட எடுத்துரும். ஸோ அதனால் பப்பையா எடுக்கிறது நல்ல பலன்கள் அவங்களுக்கு கொடுக்கும், எதிர்ப்பு சக்திகள் வரும். கொய்யா பழம் எடுத்துக்கிறது நல்லது, எதிர்ப்பு சக்திகள் அவங்களுக்கு வரும். மந்த நிலைமைகள் இல்லாமல் இருக்க, ஸோ பிள்ளைகள் வந்து மந்த நிலைமைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து ஏலக்காய் வந்து தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது. ஹையஸ்ட் ஹியூமன் பவரை டெவலப் பண்ணது ஏலக்காய் தான். அதனால் ஏலக்காய் எடுத்துன்னா ரொம்ப பவர். ஸோ ஏலக்காய் வந்து எடுத்து ஹாட் வாட்டரில் கொதிக்க வச்சு அது குடித்தாவே பாடியோட ஹியூமன் பவர் வந்து நல்லா அதிகரிக்கும். தீவிரவாதிகள் தாக்குதல் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்குது, அதனால் பல இராணுவ வீரர்களை இழக்கிறோம், அப்பாவி பொதுமக்களை கூட இழந்துட்டுருக்கோம். இராணுவ இந்த தாக்குதல்கள், தீவிரவாத தாக்குதல்கள் எப்போ குறையும் சார்? இன்னும்
இது உடனே தீர்ற பிரச்சனை இல்லை. இருந்தாலும் 2023 ஒரு உலக மாநாடுகள் எடுத்துகிட்டு வந்து அதுக்கான வழிகள் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. உலக மாநாடுகள் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மூலிமா உலகத்தில் இருக்க தீவிரவாதிகளை வந்து ஒடுக்கணும், அதுக்கான வழி பண்ணணும்னு ஒரு சட்டம் வந்து நேரடியாக ஏற்றப்படும். 2026 அப்புறமா இந்த உலக தீவிரவாதிகளோட இது வந்து கொஞ்சம் ஒடுக்கத்து அவங்கக்கிட்டே போய் பேசுவாங்க. அவங்கக்கிட்டே பேசி அவங்களுக்கு என்ன வேணும், என்ன வழிகள் வேணும்னு இது பண்ணுவாங்க. 2032 அப்புறமா தான் உலக நாடுகளோட முக்கால்வாசி கவனமும் மாறிடும், தீவிரவாதிகளோட கவனமும் ஓரளவுக்கு குறைஞ்சிரும்ன்றதை சொல்லலாம். கண்டிப்பாக வருங்காலங்களில் தீவிரவாத தாக்குதல்கள் குறைஞ்சிரும். எல்லை பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம சீனா கூட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியாச்சு. இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தையும் தொடர்ந்துட்டு இருக்கு, பிரச்சனைகளும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. எல்லை பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு எப்போ கிடைக்கும்? 2024 ஒரு பெரிய முடிவுகள் கிடைக்கும் எல்லை பிரச்சனைகள். ஆனால் எப்படி பார்த்தாலும் 2028 தான் முல்லா எல்லாத்துக்குமே ஒரு எல்லை பிரச்சனைகள், இந்த சீனாவோட முக்கியமான எல்லை பிரச்சனைகள்லாம் நமக்கு தீர்வுகள் கிடைச்சு. நிச்சயமா சார். அதாவது இப்போது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்து 7 பேர் அரெஸ்ட் ஆகி இப்போ வரைக்கும் வெளியில் வர முடியாமல் இருக்காங்க. அதுக்கு வந்து ஆளுநரோட பதில் தான் கிடைக்காம இருந்தது, அதனால தான் ரிலீஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சுனா. இப்போ புதிய ஆளுநர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த புதிய ஆளுநரால் அவங்களோட விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆளுநர் முடிவெடுக்க முடியாது, ஜனாதிபதி தான் முடிவெடுக்கணும். ஸோ ஜனாதிபதி கிட்ட தான் இருக்குது. ஸோ ஆளுநர் கிட்ட மனு கொடுக்கலாமே தவிர அவங்க மேலிடத்தில் வச்சு அவங்க வழி பண்ணால் தான் இது கண்டிப்பாக அவங்களோட முடிவை தான் அவங்க எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. ஆளுநர் அவங்க முடிவு பார்த்தாங்கன்னா வந்துடும், கரெக்டாக 1 வருஷத்தில் முடிவு கிடச்சிடும். கரெக்டாக 1 வருஷத்தில் இதுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு கிடைக்கும், முடிவான வழியும் நல்ல விடையும் கிடைச்சிடும். நிச்சயமாக 1 வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு முடிவை எதிர்பார்க்கலாம் சார். இப்போ எல்லை பிரச்சனை எப்படி இரு நாடுகளுக்கு இடைப்பட்ட பிரச்சனையும், தண்ணீர் பிரச்சனை நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனை, அண்டை மாநிலங்கள்கிட்ட நமக்கு எப்பவுமே தண்ணீர் பிரச்சனை இருக்கு, இதுக்கு சுமூக தீர்வு எப்போ கிடைக்கும்? 2023 இணைப்பு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, நிறைவேற்றிடுவாங்க. ஸோ 20 அதுலேருந்து ஒரு பலனை உருவாக்கக்கூடிய நிலைமை வந்துடும். 2026 எல்லாமே வந்து இணைப்பு நிலைமை ஆகிடும். இருந்தாலும் தமிழ்நாட்டு எல்லையோட வழியில் நமக்கு வந்து என்ன தான் மற்ற தண்ணி எதிர்பார்த்தாலும் தண்ணி நமக்கு கிடையாது. ஸோ நம்ம கடல் தண்ணி எடுத்துக்கிறது நல்லது. ஸோ கடல் தண்ணி எவ்வளோ சீக்கிரமாக நம்ம விநியோகம் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல பலன் நமக்கு கிடைக்குன்றது சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். எதனால் கேட்டேன்னா, அந்த முல்லை பெரியார் பிரச்சனை இப்போ போயிட்டுருக்கு, அதனால தான் கேட்டேன். இப்போது அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா ஏடிஎம்கேல என்னதான் நடக்குது? சொல்லாரு கூட்டிணைப்புகள் வேணுன்ற மாதிரியா எல்லாம் நினைக்கிறாங்க. ஒரு இணைப்பு இருந்து எல்லாத்தையும் செயல்படணும், எல்லாத்தையும் வழி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு தாரை மட்டும் அவங்க வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல முடிவுகள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜான்வரி எண்ட்லேருந்தே ஒரு நல்ல முடிவு தெரியும். இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தில் ஒரு நல்ல முடிவுகள் அவங்கள எடுக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நல்ல தீர்வுன்னு சொல்கிறீங்க. அப்போ ஒன்று சேருவாங்களா சார்? கண்டிப்பாக ஒரு தீர்மானம் இருக்குது. ஒரு தீர்மானம் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இருந்தாலும் அவங்க மேலே சில வழக்குகள் இருக்குது. ஸோ அந்த வழக்குகள்னால சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அது முடிகிற வரைக்கும் ஒரு தீர்மானம் எடுக்காமல் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஒரு நல்ல விடையும் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒழுங்காக சேர்றதுக்கான ஒரு நிலைமை இருக்குன்றதை சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார். இப்போது பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பேங்க் மட்டும் இல்லை மற்ற ப்ரைவேட்லேயுமே சரி, நிறைய பேர் கடன் வாங்கி வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி, இந்த கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், வட்டினால் நிறைய பேர் தற்கொலை முயற்சிலாம் கூட எடுக்கிறாங்க பல தனியார் நிறுவனங்கள் கொடுக்குற தொல்லைகளால். இந்த வட்டிகளுக்கெல்லாம் என்றைக்கு தீர்வு கிடைக்கும், நல்ல ஒரு இது கிடைக்கும் சார்? இப்போ நகை கடன் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக. ஸோ நம்ம எவ்வளோ பேர் நிறைய வச்சுட்டு அந்த நகையை வாங்க முடியாமல் எவ்வளோ மூட்ட முடியாமல் ஒரு நகை கடனை நமக்கு வழி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியாக சில பிரச்சனைகளை இன்னும் இன்வால்வ் பண்ணுவாங்க, இன்னும் அதுக்கான வழி பண்ணி நல்ல வழியாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கான ஒரு முடிவுகள்லாம் தீர்வு வந்துடும். சில கவர்மெண்ட்டில் போய் ரொம்ப ஈஸியாக சில விஷயங்களுக்கு கடன் வாங்கி செய்கிற மாதிரி அளவுக்குலாம் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும், அதுக்கான வழி கிடச்சிரும். கண்டிப்பாக சார். ஏன்னா நடுத்தர மக்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு கொடுத்துட்றாங்க, கொடுத்ததுக்கப்புறம் வட்டி மேலே வட்டி போட்டு அவங்கள வந்து அவங்க வாங்கின கடனுக்கு மேலே வட்டி வருது, அதுக்கான தீர்வு கிடைக்குமா சார்? முழுக்க முழுக்க நம்ம ஒழுங்காக இருக்கணும். சம்பளம் என்ன கொடுத்தாலும் உடனே வாங்கிக்கக்கூடாது. நமக்கு தேவையான தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக செலவு பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வருது.
ஸோ நம்ம மேலே தான் தப்பை வச்சுன்னு நம்ம மற்றவங்கள பேசுறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒரு ரூபா வாங்கினா ஒரு ரூபா பத்து காசு கடன் போட தான் செய்வான். என்ன சொல்லி அவன் பத்து காசு அவன் எதிர்பார்க்குறதா உனக்கு கடன் கொடுக்குறான், கடன் கொடுத்து அந்த பேங்க் அவன் டெவலப் பண்ணணும்னு தான் கொடுக்குறான். ஆனால் ரெண்டாவது நம்ம தேவையில்லாமல் பத்து வாட்டி எடுத்துகிட்டு பத்து வாட்டி இது பண்ணுறது, என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை பார்க்கறது இல்லை, எல்லாத்துக்குமே செலவு பண்ணுறது, எல்லாத்துக்குமே அன்வான்டாக செலவு பண்ண, அதை குறைக்கிறது நல்லது. மனுஷன் அதை குறைச்சி அதுக்கான வழின்னா நம்ம என்ன செய்ய போகிறோன்ற காரணத்தை முதல்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் அதுக்கான வழிகள். ஏன்னா விதிக்கு உட்பட்டிருக்கிறதா எல்லாமே ஆவணங்கள் போட்டு தான் வச்சுருப்பாங்க, அந்த ஆவணங்களை மீறி தான் நம்ம செய்கிறாங்க, அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரியே திணிக்கிறாங்க. இந்த மாதிரி திணிக்கிறத நம்ம மாற்றுறது நல்லது. ரெண்டாவது வாங்காமல் இருங்க. ஸோ எதுக்கு வாங்குகிறோம் அதை வாங்காமல் இருங்க. அதுக்கு வாங்காமல் இருக்கிறதுக்கான ஐடியா என்னவோ அதை பண்ணால் தான் நம்ம இதிலேருந்து வெளியே வர முடியும். கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ நம்மளுடைய தேவைகளுக்கு மீறி நம்மளும் வாங்குறத குறைச்சிக்கணும், அது மட்டும் இல்லாமல் வட்டிக்கு மேலே வட்டினாலும் கண்டிப்பாக நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சீனாவில் இப்போ டெல்டா வைரஸோட தீவிரம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது சார். திரும்ப அந்த வீரியம் அதிகரித்து வெளிநாடுகள்லேருந்து இங்கே வரவங்களால் பாதிப்பு திரும்ப வந்து வருமா? அவங்க வந்து வழிகள் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. ரெண்டாவது ஒன்று அதிகமாகிட்டுருக்கு. இந்த சீனாவில் சில இறப்புகள் ஏற்படுறத இப்போ பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் அந்த மிருகங்கள் சில மிருகங்களை அவங்க இறக்க வைக்கிறதையும் சிலதை பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாகிடுது. அங்கேருந்து வரங்களை மட்டும் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுங்க. அங்கேருந்து சீனாவிலேருந்து வரங்களை அலோவ் பண்ண வேணாம். சீனாவிலேருந்து வந்தாலும் குவாரண்டைன் வந்து 15 நாள் வச்சு அதுக்கான வழி பண்ணுறது தான் நல்லது. எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வைரஸ் இருக்கும். ஸோ ஒரு 2-3 நாளில் தெரியாது, ஒரு 5-6 டேஸில் தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரிலேருந்து வரங்களை மட்டும் ஒரு பர்டிகுலராக செக் பண்ணி அனுப்புறது ரொம்ப நல்லதுன்றதை சொல்லலாம். இப்போ சஷ்டி விரதம் சார், சஷ்டி விரதம் பற்றி சொல்லுங்க. அதாவது இந்த கெட்ட வழி, இந்த கெட்டதை அழிக்கக்கூடிய நிலைகள், கெட்ட நெகட்டிவ் ரேஸ், அதெல்லாம் அழிக்கக்கூடிய நிலைமையை முருகராக பாலிச்சிருக்கோம். அதனால தான் சூரபத்மன் அவனை கொல்றதுக்கான வழியை வந்து இந்த முருகர் வந்து செய்கிறாரு. அது கொல்ற மாதிரியா நமக்கு புராணத்தில் வந்து ஐதீகம். எப்படின்னா இந்த 4 மாதங்கள், இந்த 4 மாதமும் நமக்கு இறை வழிபாடுகள் அதிகமாகிடும். இந்த 4 மாதமே இந்த இறைவன் வந்து தூங்குகிற நாள். ஸோ இந்த இறைவன் வந்து தூங்கி அவனை திரும்பி தட்டி எழுப்பி அனுப்பி மேல்லோகத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு நாள் தான் இந்த 8 மாதம், இந்த உலகத்தை காக்கக்கூடிய நாள். அதனால தான் அதில் வந்து நாத்தில் வந்து தீபாவளியை வந்து மெயினாக கொண்டாடுவாங்க. அந்த தீபாவளியை கொண்டாடி அதுக்கான வழிகள் பண்ண சொல்ல அமாவாசை அன்னைக்கு இந்த இறைவன் வந்து வீழ்ச்சி கொடுற நாள். அந்த வீழ்ச்சி உலகத்தை வந்து பாலிக்கக்கூடிய நாள். அதனால தான் லக்ஷ்மி பூஜைகள், லக்ஷ்மி வழிகள் வந்து நடக்குது. அதே நேரத்தில் அதுலேருந்து நமக்கு வந்து சூரபத்மனோட வழிகள். ஸோ அந்த 7 நாள் வரும். இந்த 7 நாள்லையுமே வந்து 6 நாள் விரதமாக இருப்பாங்க. 6 நாள் அந்த சஷ்டி விரதமாக இருந்து 6வது நாள் வந்து வழி பண்ணி 7வது நாள் வந்து சூரபத்மனை கொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதுவும் அந்த இறைவன் வழி. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தெய்வங்கள்லாம் முழிச்சிக்கூடிய ஒரு வழி. அதை வந்து பண்ண சொல்ல கெட்டதெல்லாம் அழிச்சிட்டோம். அதாவது இந்த மழைகள் பேசல அந்த நெகட்டிவ். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய நமக்கு சூடாக இருக்கக்கூடிய தன்மை, அதாவது இந்த ஐப்பசி மாதம் அதிகமான சூடு இருக்கும் வெயில். ஸோ அதை தணிக்கக்கூடிய அந்த மழை நமக்கு வரதுனால அதில் வரக்கூடிய அந்த கிருமிகள் தான் நம்ம உடலக்கூடிய பரவுது. அந்த கிருமிகளை அழிக்கக்கூடியதான் நமக்கு இது பாதிச்சிருக்காங்க. அதனால தான் விரதம் இருக்கிறது. அந்த விரதம் இருந்து அந்த உடலை சுத்தம் பண்ணிக்கிறது, உடலை சுத்தம் பண்ணி அதுக்கான வழிகள் பண்ணுறது தான் நமக்கு அழகாக காமிச்சிருக்காங்க. அந்த வழிமுறைகள் நம்ம பின்பற்றி அதுக்கு செயல் நம்ம பண்ண சொல்ல நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால தான் அதை பண்ண சொல்ல அந்த 1 இயர் திரும்ப நமக்கு நல்ல வழியாக ஆகிடும்ன்றதை காட்டுறோம். கண்டிப்பாக ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் அறிவியல் சார்ந்தும் இருக்குது சார். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கிருக்கு, அது விவசாயிகளுக்கு வந்து நலன் படைக்குமா இல்லைன்னா பாதிப்பு ஏற்படுத்துமா? பெரிய பாதிப்பு இருக்காது. எந்த பக்கம் திருவண்ணாமலை, பொன்னேரி, அதுக்கப்புறமா அந்த மாவட்டங்கள், கர்நாடகா அண்ட் ஆந்திரா. ஸோ கர்நாடகா ஆந்திராவோட நிலைமை தான் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அதனால் இந்த பக்கம் இப்படி போகிறதுனால இந்த பொள்ளாச்சி அந்த பக்கம் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் பாதிப்புகள் வரலாம். ஆனால் பயப்பட வேணாம், இருந்தாலும் மழை இருக்குது. ஸோ நமக்கு மழை இருக்குது, அதுக்கான வழிகள் வந்து சென்னை புறநகர் பகுதிகள் இதெல்லாம் மழை இருக்குது. அதனால் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொல்லிடுறேன். பயப்பட வேண்டிய அளவுக்கு வந்து பாதிப்பு எதுவும் இருக்காது. ஓகே சார். தீபாவளி வருது, விலைவாசி உயர்வு ஒருபுறமும் மக்கள் வந்து இந்த வெடி விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, மக்கள் பாதுகாப்பா இருக்க என்ன பண்ணணும்? மக்கள் வந்து பாதுகாப்பா இருக்கணும். மெயினா விற்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பா இருங்க. ஸோ எந்த செயலும் கவனக்குறையும் இல்லாமல், இந்த கவனக்குறையில் தான் சில விஷயங்கள் வெடிக்கிறது. இப்போ கூட பார்த்துருப்பீங்க,
இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து நடந்த விஷயம் ரொம்ப நமக்கு மனசில் உறுத்துறான. ஒரு நல்ல பண்டிகை வரிசையில் நம்ம மனசு உறுத்துறா மாதிரியா அதுக்கு எல்லாமே கவனக்குறைவு தான். அதே மாதிரி அந்த கவனக்குறைவு இல்லாமல் இருங்க. அதே மாதிரியாக மதுரை, நாமக்கல், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக், திருச்சி, இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த மாதிரி மாவட்டங்களில் இன்னும் சின்ன சில அசமதங்கள் நடத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மக்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுவும் தீப பெருநாள் நம்ம எவ்வளோ கவனமாக இருந்து ஒரு கடைக்கு போகிறோம் வரும், எதை வாங்கினாலும் ஒரு கவனமாக, ஒரு பட்டாசு வாங்கினா தனியாக ஒரு இடத்துல விற்கிறது, அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி வச்சு அதை வச்சா தான், அது பக்கத்துலேயோ நெருப்பு பக்கத்துலேயோ வழி பண்ணுறதோ அதை விற்க வேணாம். ஸோ பிள்ளைகளுக்கு கவனத்தை சொல்லி கொடுங்க. அது இல்லாமல் நமக்கு இதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம், இதுக்குன்னு ஒரு டெலிகாஸ்ட் வந்து எதனா பண்ணுங்கள். ஸோ இப்படிலாம் இருங்க, இப்படிலாம் இருங்கன்னு சொல்கிறது சொன்னால் ஸோ மக்கள் வந்து ஏற்றுன்னு அதை செய்வாங்க. அந்த நிலைமைக்கு வர்றது தான் நல்லதுன்னு சொல்லி. நிச்சயமாக சார், இருக்கிறப்பே பாதுகாப்பாக இருக்கணும், தொலைக்காட்சி மூலயமாவும் எவ்வளோ அவேர்னஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்தா நல்லது. ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு தெய்வத்தை பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார். அந்த வரிசையில் இந்த வாரம் பாலாம்பிகை தெய்வம் பற்றி சொல்லுங்கள் சார். இருக்கத்திலே முதன்மையான தெய்வம், அதுவும் குழந்தை வடிவமாக இருக்கும், குழந்தை வடிவமாக காட்டுறது. ஆனால் அது அப்படி இல்லை, பாலா நெமிலியில் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சில் தான் இருக்கும். இந்த 3 இன்ச்சில் தங்க சிலையாக ஒரு வீட்லேயே வச்சுருப்பாங்க, அதுதான் பாலா. அது ஒரு கோயில் ஆகிட்டாங்க இப்போது. அது வந்து நெமிலி காஞ்சிபுரம் அதுக்கு முன்னாடி போகிற வழியில் நெமிலின்ற இதில் இருக்குது. அதில் போனீங்கன்னா அருமையான அந்த கோயில் வந்து போய் பார்க்கலாம். அது வந்து பாலா சொல்லுவாங்க. உண்மையான பாலா கோயில் வந்து வடிவடைமன் தான், திருவெற்றியூர் வடிவினை. அது பேர் தான் பாலா திருப்புர சுந்தரி. ஸோ பாலா திருப்புர சுந்தரியை தான் இவங்க வந்து வடிவடைமன் பேர் மாற்றினாங்க. ஆனால் அதுதான் உண்மையான வடிவடைமன், பாலிக்கக்கூடிய தெய்வம். ஸோ கலியுகத்துக்கு வந்து உண்மையான ஒரு தெய்வம், உண்மையான வழி அம்பாள். இதை வேண்டக்கூடிய நிலைமை. ஸோ ஒரு சின்ன குழந்தைய ரூபத்தில் வேண்ட சொல்ல எல்லாத்தையும் நமக்கு கிடைக்கும். எந்த எண்ணங்கள் பாராமல் வழி கிடைக்கின்றதை நம்ம நினைக்கிறோம். அதனால தான் பாலா ரொம்ப சக்தி வாய்ந்தது. இயக்கத்தில் உயர்ந்த அம்பாள் அந்த நிலையை அடையக்கூடிய ஒரு நிலைமை இந்த பாலா திருப்பசுந்தரியாக இருக்கு. நாணத்துக்கு முக்கியமானது. ஸோ யாரெல்லாம் நாண வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள், நாணத்தை முக்கியமாக வழி பண்ணக்கூடியவங்கள்லாம் இந்த இடத்துக்கு பாலாவை பார்த்துட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ அம்பாள்லேருந்து எல்லா விஷயத்தையும் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியவளாக இருப்பான்றதை சொல்லுவாங்க. நிச்சயமாக சார், இன்னைக்கு நான் கேட்ட கேள்விகளுக்காக இருக்கட்டும், மக்கள் சார்பாக நான் கேட்ட கேள்விகளுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக தெளிவான பதில்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம் வந்தடையினர்களுக்கும். இன்னும் அகஸ்டே நிறைய சொல்லுவாங்க. வேந்தர் டிவி நேயர்களுக்கு ஜோதிட சவால் நிகழ்ச்சி சார்பாக தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். மேலும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அக்ஷய பாலசுப்ரமணியன்.